வணக்கம். தென்றல் சிலம்பத்திலிருந்து உங்கள் ராமமூர்த்தி. இன்றைக்கி நம்ம பாடமுறையில் பார்க்கக்கூடிய பாடம் நாலு வீடு. இந்த நாலு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த நாலு வீடை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எதிராளியை நம்ம சிலாவரிசன்னு சொல்லக்கூடிய மூமெண்ட்டுகளும் சரி, குத்து வரிசைகளையும் சரி, நாகம் பதினாறு விளையாட்டுலேயும் அப்படி பல முக்கிய சிலம்ப விளையாட்டுகளில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது இந்த நாலு கட்டம். இந்த நாலு வீடை வந்து நீங்கள் முறைப்படி பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். இந்த நாலு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இதோட கிறுக்கியும் சேர்த்து எப்படி பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் ஏதோ பொறுமையாக சொல்லித்தரேன். அதை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். முதல்ல இது மாதிரி நாலு கட்டம் போட்டுக்கோங்க. இந்த நாலு கட்டம் போட்டு முதல்ல எடுத்த உடனே நம்ம சிலம்பத்தை குத்தக்கூடாது. அதுக்கு முதல்ல கால் பயிற்சி பண்ணியிருக்கணும். முதல்ல நம்ம இது மாதிரி நேர் திசையில் நிற்கிறோம். நின்றுட்டு நம்மளோட லெஃப்ட் காலை எடுத்து இந்த கிராஸில் வைக்கிறோம். சரியா, நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு நேருக்கு நேர் இந்த கிராஸில் வைக்கிறோம். வச்சு லெஃப்ட் ஷோல்டர் பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணி இங்கே நிற்பாட்டோம். திரும்ப ரைட் காலை இந்த கிராஸில் வைக்கிறோம். சரியா, ரைட் காலை எடுத்து ரைட் ஷோல்டர் பக்கம் இப்படி திரும்புகிறோம். இதை நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இதை பயிற்சி பண்ணணும். பாருங்கள், லெஃப்ட் காலு லெஃப்ட் ஷோல்டர் பக்கம் டான், ரைட்டு காலு ரைட் ஷோல்டர் பக்கம் டான். இந்த கிறுக்கின்னு சொல்லக்கூடிய மூமெண்ட்டையும் இதில் சேர்த்து எப்படி பண்ணுங்கிறது பார்க்குறோம். முதல்ல லெஃப்ட் காலை எடுத்து வச்சு நம்ம லெஃப்ட் பக்கம் டேன் பண்ணி இந்த மாதிரி நிற்போம். இதில் நின்று நம்ம உடம்பை இன்னொரு யூ-டர்ன் பண்ணி அதே இடத்துல கொண்டு வந்து நிற்பாட்டுற முறை தான் கிறுக்கின்னு சொல்லுவோம். திரும்ப ரைட் காலை எடுத்து வைக்கிறோம், ரைட்டர் சைடு டேன் பண்ணி காலை எடுத்து இங்கே வைக்கிறோம். வச்சு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு யூ-டர்ன் பண்ணுறோம், யூ-டர்ன் பண்ணி அதே இடத்துல வைக்கிறோம். இதுதான் கிறுக்கி மூமெண்ட்டுன்னு வாங்க. இப்போ நம்ம நாலு வீடு எப்படி பண்ணுறது, அதில் கிறுக்கி எப்படி பண்ணுறதுங்கிறத கால் பயிற்சி மூலிமா முதல்ல நம்ம செஞ்சு பார்த்துக்கணும். இதை நீங்கள் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள், உடம்புல அடிபடாத அப்படி. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வேகத்தை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடல் வாக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப அழகாக வந்துடும். இன்னும் ஒரு முறை வந்து இந்த கால் பாடத்தை முதல்ல நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சிலம்பத்தை எடுத்து பயிற்சி பண்ணுங்கள். திரும்பவும் பாருங்கள், நம்ம லெஃப்ட் காலை எடுத்து வச்சிட்டோம். லெஃப்ட் காலை எடுத்து வச்சோன்னே அந்த கிராஸில் எடுத்து வச்சோன்னே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நம்ம லெஃப்ட் ஷோல்டர் தான் இந்த கிராஸில் இருக்கும். இது லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் அப்படியே டேர்ன் பண்ணுறோம், டேர்ன் பண்ணி இங்கே நிற்கிறோம். சரியா, திரும்ப ரைட் காலை எடுத்து வைக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைட் ஷோல்டர் பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்பை திருப்பி அப்படியே டேர்ன் பண்ணி நிற்கிறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஒன் த்ரீ ஒன் நீங்கள் ஒன் டூ கூட சொல்லி பண்ணலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நம்ம கால் எடுத்து வைக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்டெப்பு தான் சிலம்பத்தில் நாலு வீடு, ஏழு வீடு, ஒன்பது வீடு, பதினாறு வீடுன்னு பிரித்து சொல்கிறது. இப்போ இதில் சிலம்பத்தை வச்சு எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம எந்த திசைக்கு நிற்கிறோமோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கால் பகுதிக்கு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் சிலம்பத்தை பிடிச்சி மேல் தரக்கணும். மேல் தர கண்டினியூட்டாக கண்டினியூவில் உடம்பை அப்படியே திருப்பி இந்த பக்கம் எதிர்த்தியை பார்த்து த்ரீ ஃபோர் இப்படி கொடுக்கணும். இந்த ஃபோரோட கண்டினியூவில் நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் காலை எடுத்து வைக்கணும். ரைட் காலை எடுத்து வச்சு அப்படியே டேர்ன் பண்ணி ஃபைவ் சிக்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த நாலு கட்ட கால்மானத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய இது எல்லாமே மேல் தர தான் வரும். ஆரம்பிக்கும் போது நம்ம கீழ்த்தர போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் கண்டினியூவாக அதை நான் ஒரு டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் நீங்கள் சுற்றும் போது நம்மளுக்கு எல்லாமே மேல் தர தான் வரும். இப்போ பாருங்கள், மேல் தர உடம்பு கொடுத்தாச்சு, கால் எடுத்து வைக்கிறோம். டூவோட கண்டினியூவை என்ன பண்ணுறோம், உடம்பை திருப்பி டேர்ன் பண்ணி வச்சு டூ த்ரீ ஃபோர் கொடுக்குறோம். இந்த ஃபோரோட கண்டினியூவை கால் எடுத்து வச்சு ஃபைவ் சிக்ஸ். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக ப்ராக்டிக்ஸ் பண்ணி சிலம்பம் நிற்காமல் பயிற்சி பண்ணுங்கள். அழகாக உங்களுக்கு நாலு கட்டம் சூப்பராக சுற்றலாம். இதில் எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு ஸ்டெப்பு சுற்றிடுவாங்க, அடுத்து சிலம்பத்தை பிடிச்சிக்கிட்டு கால் எடுத்து வச்சு இப்படி ரெண்டு ஸ்டெப்பு சுற்றிக்கிட்டு இப்படி ரெண்டு ஸ்டெப்பு சுற்றுவாங்க. அப்படி சுற்றினா சிலம்பம் நம்மளுக்கு உடம்பை கவர் பண்ணி சுற்றி நம்மளுக்கு கவர் ஆகி வராது, தப்பு தப்பாக வரும், பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்குது. நம்ம உடம்பை ஒட்டியே இந்த மூமெண்ட்டுகளை கொடுக்கணும். அதை வந்து கரெக்டாக முறைப்படி பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். சுலபமான பயிற்சி தான், ஈஸியாக கற்றுக்கலாம். இதை பாருங்கள், இந்த ஒன் கொடுக்குறோம், அப்படியே டூ கொடுக்கும்போது இந்த கண்டினியூவில் கால் எடுத்து வைக்கிறோம். வச்சு அப்படியே அந்த சிலம்பத்தை இதே டைரெக்ஷனில் எடுத்து கையை திருப்பி இந்த காலை வச்சு அப்படியே த்ரீ. இந்த ஃபோர் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கால் எடுத்து வைக்கிறோம், அப்படியே இந்த சிலம்பத்தை இந்த பக்கம் டைரெக்ஷனில் எப்படி எடுத்துகிட்டு வந்து டேர்ன் பண்ணி கொடுக்குறோம்.
இந்த மாதிரி நாலு வீடு பயிற்சி பண்ணால் உங்களுக்கு எந்த வடிவில் இருக்குன்னா இப்படி இருக்கும். இந்த காலை லைட்டாக பம்மல் போட்டு சுற்றினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம நாலு வீடு கட்டினதை பார்த்தோம். இதில் நம்ம எப்படி கிரிக்கி ஆட் பண்ணி இப்போ சுற்றணுங்கிறதையும் பாருங்கள். இப்போ முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம கால் எடுத்து இந்த எதிர்த்திசைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு யூட்டனை போட்டு கால் அதே இடத்துல வச்சு ரெண்டு மேல்தரம் கொடுக்கணும். திரும்ப டேர்ன் பண்ணி இந்த மேல்தரம் கொடுக்கும்போது யூட்டன் பண்ணி ரெண்டு மேல்தரம். இதை நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பண்ணிங்கன்னா இதுதான் கிரிக்கி மூமெண்ட்டோட நாலு கட்டம் கெட்ட பாடம். இதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணும்போது உங்களுக்கு இப்படி இருக்கு. இதை நீங்கள் பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். இந்த கிரிக்கிக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. எந்த இடத்துல காலை எடுத்து வைக்கிறோமோ அதே இடத்துல தான் யூட்டர்ன் பண்ண போகிற உடம்ப. நாலு வீடு கட்டி இப்படி நிற்கிறோம்ல, இந்த இடத்துல நடசரி மூமெண்ட்லேயும் இதை ஆட் பண்ணி சுற்றிக்கலாம். வேறு ஜவுடு முறைகளையும் ஆட் பண்ணி சுற்றிக்கலாம். பீச் முறைகளையும் அதை ஆட் பண்ணி கிரிக்கி போட்டு சுற்றிக்கலாம். நம்மளுக்கு கிரிக்கியில் வந்து ஒவ்வொரு பாடமுறையில் வரும்போது அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தருவோம். இதுக்கு முந்தைய பாடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இப்படி தான் ஆளு வீடு கட்டது நான் ஒவ்வொரு டைம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்க. படத்தில் பார்த்தோம், கத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் தெண்டல் சிலம்பத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.